やるなんだあれこの子にねஏனே மூணு குட்டி ஆடோடதுக்கு மூணு குட்டி ஆடு என்ன ரேட்னு சொல்றீங்க? 2 கிராம் மாதிரி ஒரு பொம்மரி என்ன விலை சொல்றீங்க? 25 சொல்றீங்க, 22 நா கூட கொடுக்கலாம். நல்ல ஒரு தரமான ஆடு, தரமான மூணு குட்டியோடதுக்கு சரிண்ணே. ஆனா அதாவது ஃபைனல் ரேட்னு என்ன ரேட் கொடுக்க வாய்ப்பு உண்டு? ஏனே ₹20 மேல வந்தான் கொடுப்பீ. ஆனா ஆடு பல்சந்துட்டோனே பல்லு நல்லா தான் இருக்கு சரிண்ணே. ஆனா அதாவது குட்டி நல்ல தரமா வளர்த்துக்காதீங்க. குட்டி போட்டு எத்தனை நாள் இருக்கும் அந்த ஆடு? நேத்து தான் ஈன்றிருக்கு. அதனாலதான் ஆடு வந்து உடனே கொண்டு வந்துட்டாங்க. மூணு குட்டி ஆடு கிடைக்கிறதே கஷ்டம். ஆனா ஒரு ரெண்டு கரும்போது ஒரு புளியம் போது குட்டி கிடைச்சிருக்கு தானே சரிண்ணே. ஏன்னா அதாவது மேய்ச்சல்ல வளர்த்தாடா, கையற வச்சு வளர்த்தாடா, தோட்டத்துல மேஞ்ச ஆடுதான், தோட்டத்துல மேஞ்ச ஆடுதான். ஆனா எந்த செட்டுக்கு போடுவோம் கரெக்டா இருக்கும். ரொம்ப நன்றி. நம்பர் ஒன் குவாலிட்டியான கடையா இருக்கு. வால் மட்டுமே ஒரு அடி இருக்கும் போல ரெண்டே பல்லு கடை தான். எப்ப நீ எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம்னே? அஞ்சாறு வருஷம் உறுதியா வளர்த்துக்கலாம். ஆனா அதாவது சண்டைக்கு வந்து நல்ல பெரிய கடையா இருக்கு. ஆனா ரெண்டு பல்லுல இவ்வளவு பெருசு வந்துட்டா என்ன இடமதிப்புனா வரும்? இடமதிப்பு 25 இருக்கு. இடமதிப்பு உறுதியா 25 கிலோ வரும் சரி. ஆனா இது எப்படி விற்பனை கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல வேற யாரும் நீ வாங்கிருக்கீங்களா? குட்டி ரெண்டு கிடா குட்டியா பொட்ட குட்டியா? ஆடும் குட்டியும் இருக்கு. குட்டி கிடா குட்டியா பொட்ட குட்டியானே? ரெண்டுமே ஆண் குட்டி தான், ரெண்டுமே கிடா குட்டி. நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட், அதாவது சந்தையில இன்னைக்கு தான் டாப் குவாலிட்டி. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை சதீஷ். ஆனா அதாவது குட்டி கொண்டு வந்திருக்கிய என்ன விலைக்கு சொல்றிய? இந்த ஆடை 40 ரூபா சொல்றிய? என்ன விலை கேட்டுட்டு இருக்காங்கண்ணே? 33 வரை கேட்காங்க. ஆனா அதாவது பாத்தீங்கன்னா மடு சரியான மடுவா இருக்கு. கொடியாட்டு மடு இப்படி இருக்கு என்னன்னு. குட்டி நல்லா வளர்க்கையும் செஞ்சிருக்கு. குட்டி ஒரு மாசம் குட்டியா இருக்குமா? ஒரு மாசம் குட்டியா இருக்கும். ஆனா ஃபைனல் ரேட் என்ன விலை கொடுக்கணும் வாய்ப்பு இருக்கு? 35 உறுதியா கொடுத்தலாம் சரி. ஆனா அதாவது இது பல்லு பார்த்தா எப்படி இருக்கு? நாட்டுல பல்லு ஆறு பல்லு ஆடுதான். இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம்? 5 வருஷம் உறுதியா வளர்த்துக்கலாம் சரி. ஆனா அதாவது ரெண்டுமே கிடா குட்டி. இன்னைக்கு சந்தை நிலம் எப்படி இருக்கு? கூடவா குறைவா? பரவாயில்ல. மக்கள் எதுவும் விலை கேட்காங்களா? என்ன விலைக்கு வரைக்கும் கேட்காங்க சரி. ஆனா அதாவது சொல்லுங்க, இதை வந்து வளர்த்தா எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம்? 5 வருஷம் உறுதியா வளர்த்துக்கலாம். நல்ல ஒரு தரமான ரெட்ட குறுக்கு ஆடு என்னன்னு சரிண்ணே. சரி ரொம்ப நன்றி. வாங்குறீங்க அருப்புக்கோட்டையிலிருந்து வந்து வாங்கிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம் கூடவா குறைவா? இன்னைக்கு சந்தை நிலவரம் கூட தான். இதை நீங்க நார்மலா வாங்கினா என்ன மதிப்புல வாங்குவீங்க? இப்ப 20,000 வாங்கிருக்கீங்க. நார்மலா வாங்கினா என்ன மதிப்புல வாங்கலாம்? 17,000 வாங்கலாம். அதாவது 3,000 கம்மியா வாங்கலாம் அப்படிங்கிறீங்க என்னன்னு. சரி சரி ரொம்ப நன்றிண்ணே. இதுக்கு ரெண்டு கிடா குட்டியா பொட்ட குட்டியா? இது கிடா குட்டியானே? ரெண்டுமே கிடா குட்டி தான். இதுவும் கிடா குட்டி தான். இந்த குட்டி என்ன விலைக்கு வாங்கியிருக்கேன்? இந்த குட்டி என்ன விலைக்கு வாங்கியிருக்கேன்? இது 2500, 1500. ஆனால் பாதிக்கு பாதி டிஃப்ரெண்ட் வருது. என்ன காரணம்னு? இன்னும் பாதிக்கு பாதி டிஃப்ரெண்ட் வருது விலை. சரிண்ணே, இது பிறந்து எவ்வளோ நாளில் இருக்கும்? ஒரு மாதம் இருக்கும். ஆனால் பால் என்ன அளவுன்னு கொடுக்கணும்? 10 நாள் குட்டிக்கு, 1 மாதம் குட்டிக்கு என்ன அளவு பிரித்து பிரித்து கொடுக்க வேண்டியிருக்கும்? வந்து குட்டி வாங்கியிருக்கிய என்னன்னு. அதாவது சொல்லுங்க, இந்த குட்டி கொண்டு போனா தடுப்பூசி எதுவும் போடுவீங்களா? தடுப்பூசி இப்போதைக்கு போட மாட்டோம். இப்போதைக்கு போட மாட்டியே? அது கொஞ்சம் பெருசா ஆகணும். ஒரு 3 மாசம் ஆனப்பே போடுவீ. சரி ரொம்ப நன்றி. ரெண்டு குட்டியோட இருக்கு இந்த கன்னியாடும். ரெண்டு குட்டியும் கிடா குட்டியா?
பொட்ட குட்டியானே ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மாரி ஆனா ஆடு வந்து பல்லுன்னு பார்த்தா எப்படி இருக்கு பல்லு பல் நல்லா இருக்கு ஆனா என்ன விலைக்கு வாங்கியிருக்கிய 27,000 ரூபா தரமான கன்னி ஆடு 27,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பாருங்க ஆடு ஒரு தூள் கிளாஸ் அதுக்கு ஆனா அதாவது சொல்லுங்க இந்த சந்தை நிலவரம் எனக்கு எப்படி இருக்கு பொங்கல் சந்தையில் ஆடு வாங்கியிருக்கிய சந்தை கொஞ்சம் கிராக்கியா தான் இருக்கு ஆடை எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம்னு பல்சந்த ஆடை இன்னும் ஒரு 2 வருஷம் உறுதியாக வளர்க்கலாம் ஆனால் அதாவது பார்த்தீங்கன்னா பல்சந்துக்கு ஆடு வந்து ஒரு கிடா குட்டி பொட்டை குட்டி 27,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இன்னும் 2 வருஷம் வளர்க்கலாங்க அண்ணா மேய்ச்சல் முறையில் வளர்ப்பீங்களா கையேற வச்சு வளர்ப்பீங்களா கை வளர்ப்பு தான் வச்சு வளர்ப்பீங்க ஆனால் அதாவது சொல்லுங்க இப்போ வந்து கையேறனா இந்த ஆட்டுக்கு என்ன மாதிரி தீவனம் வைக்கிறது உண்டுன்னு மக்காச்சோளம் அகத்தி சரிண்ணா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கியானே சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணே வந்து ரொம்ப ஒரு இதாக கப்பல ஆனால் இதுதான் பதில் சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி 16,000 ரூபா ஆனால் 6 சேனல் இருக்குமோ ஆமாம் சேனை தான் எத்தனை பல்லுன்னு பல் சேர்ந்துச்சு பல் சேர்ந்த ஆடு 16,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஆனால் ஆடு நல்ல உயரம் வளர்த்தி தானே சரிண்ணே ஆனால் அதாவது சொல்லுங்கள் இந்த ஆடு வந்து நம்ம இன்னும் எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் 4 வருஷம் உறுதியாக வளர்த்துக்கலாம் ஆனால் இது என்ன ரக ஆடுன்னு பத்து
பத்தியத்தை எடுத்துக்கலாம், உருதே பத்தியத்தை எடுக்கலாம், பல்சேர உருவே எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு தெளிவான ஆடுதான். ஆனா அதாவது சொல்லுங்க, இந்த மாதிரி ஆடுகளை வளர்க்கும் போது வந்து நம்ம என்ன மாதிரி தீவனம் வச்சு வளர்க்க வேண்டியிருக்கும்? மேய்க்கிற ஆடு தான் சரிண்ணே. ஆனா அதாவது இது கன்னியாடு, இந்த பொறியாடுகள் வாங்காம கன்னியாடுகள் கொடுக்க காரணம்ண்ணே? கன்னியாடு கன்னியாடு முடிக்கோ, நாங்க சிவாசிரியா சரிண்ணே. எங்க ஏரியா சிவாசி, எங்க ஏரியால வந்து கன்னியாடு ஃபேமஸ், கொடியாடு வாங்குறது இல்ல, கன்னியாடு தான் ஃபேமஸ். அதனால கன்னியாடு வாங்கி அண்ணன் கரெக்டான வார்த்தை சொன்னா சூப்பர், ரொம்ப நன்றி. குட்டி பொட்டு குட்டி ஒரிஜினல் பொட்டு குட்டி எப்படி என்ன வேணா சொல்றீங்க? 2200 2300 2200 300